வணக்கம். ஸோ இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட கதை பார்த்திங்கன்னா கூப்பு யானை, திரு சரவணன் சந்திரன் அவர்களுடையது. உயிர்மை பிப்ரவரி மாத இதழில் வந்து அச்சிடப்பட்டிருக்கிறது. இந்த சிறுகதை ஒரு கதை தான், ஆனால் இருவருடைய கதை. ஸோ ஒரு கஞ்சி தொட்டி தேடி ஒரு பசியில் அலையிற ஒரு சின்ன யானையை பற்றின கதை. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஜெஃப்ரின்னு ஒரு ஆள், அவர் வந்து ரொம்ப தெளிந்த மனநிலையிலிருந்து திடீர்னு மதுவிற்கு அடிமையாகி மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்துக்குள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி இழக்கிறாரு அப்படிங்கிறத பற்றின கதையும் கூட. இந்த ஸ்லேடைன்னு சொல்லுவாங்கள்ல, பல பொருள் தரும் ஒரே ஒரு சொற்றொடர்லையோ ஒரு செய்யுள்லையோ சொல்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து கதாசிரியர் வந்து இதை நகர்த்தியிருக்காரு. ஒரே கதையில் ரெண்டு அழகான கதையை ரொம்ப இழையோட வந்து ஒட்டி கொண்டு போயிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒருத்தர் தான். இந்த கதையை நகர்த்துறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கதாசிரியரே தான், சரவணன் தான். ஸோ இவர் அவருடைய நண்பர், கல்லூரி நண்பனாக அந்த ஜெஃப்ரியை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் இந்த கதையில். ஸோ ரொம்ப பல காலங்களுக்கு முன்னாடி ஒன்றா படிச்சிருக்காங்க, இந்த சீனியர் ஜூனியர் மாதிரி ரேகிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்திருக்காங்க, ஹாஸ்டலில் இருந்திருக்காங்க. பல ஆண்டுகள் கழித்து பர்சனலாக ஒரு வேலைக்காக திரும்ப அந்த கல்லூரி நண்பனை வந்து இவருக்கு பார்க்க நேரும்போது தான் அவருக்கு தெரியுது, நம்ம முன்னாடி பார்த்த ஜெஃப்ரி அது என்ன இவ்வளோ மாறி போயிருக்கான், முன்னாடி பார்த்த மாதிரி ஒன்றுமே இல்லையே, ரொம்ப தெளிந்த மனநிலையோடு இருப்பானே, சந்தோஷமாக இருப்பானே, இப்போ என்ன வந்து ரொம்ப வழுக்கையெல்லாம் விழுந்துருச்சு, நம்ம வயசுக்கான தோற்றமே இல்லை, ரொம்ப ஒரு முதிர்ச்சி தெரியுது, ரொம்ப கலகலன்னு இருக்கிற ஒரு பையன் இப்போ என்ன இவ்வளோ இதுவாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த உரையாடல் அவங்களுக்குள்ளே போக போக தான் நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு கேள்விக்குறிவாக இருக்குது, சிலது வந்து அதிர்ச்சியாக இருக்குது. இப்படியே கதை நகர வந்து நானும் வந்து கூப்பு யானை அப்படின்னு கார்த்திக் பேர் சொன்ன உடனே சரி இது ஒரு யானை பற்றிய கதையோ, யானை பற்றிய கதை தான் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு கதையை படிக்கிறேன். மொதல் ரெண்டு பக்கம் வரைக்குமே ஜெஃப்ரிக்கும் கதாசிரியருக்கும் இருக்கிற உரையாடல் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு உருவகம் மாதிரி போல், யாருடையோ மனநிலை வந்து ஒரு கூப்பு யானை போன்றதோ, யாரோ வந்து அந்தளவுக்கு ஒரு வலிமையான கேரக்டராக அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நான் போய்கிட்டே இருக்கும்போது இவர் கதாசிரியர் எழுத்தாளர் வந்து ரொம்ப துரிதமாக அந்த இடத்துல சில விஷயங்களை வாசகர்களுக்குன்னு வைக்கிறாரு. இந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிம்பாங்கள்ல, நமக்கே சில வரிகளை படிக்க வந்து ஒரு டவுட் வரும் இல்லையா. கதை அப்படியே நகர்ந்துட்டே போகுது, நகர வந்து இது ஒரு மர்ம தேசம் மாதிரி ஒரு சாதாரண கதையாக இருந்தது, இது என்னடா ஒரு திகில் கதையாக ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு கோணத்தை வந்து அழகாக உள்ளே கொண்டு வராரு. திடீர்னு அந்த ஜெஃப்ரி அப்படிங்கிற தன்னுடைய நண்பன், நல்லா தெரிஞ்ச நண்பன், கல்லூரியில் பழகின நண்பனுக்குள்ளேருந்து ஒரு கூப்பு யானை வருது. ஸோ அது வந்து அப்படியே நகர்ந்து அந்த கதையோட கிளைமேக்ஸ் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலர் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆன்மா அப்படிங்கிற விஷயத்துலலாம் நம்பிக்கை இருக்காது, நம்ம சொன்னால் கூட எப்போப்பா சும்மா சொல்லாதப்பா அப்படிம்போம், அதில் பெருசாக எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு செகண்டுக்கு இந்த கதாசிரியருக்கே இவர் சரவணனுக்கே ஒருவேளை அவன் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் உண்மைதானோ, நம்முடைய இருந்தது வந்து நண்பன் இல்லையோ, அது ஒரு கூப்பு யானை தானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடையும் கேள்வியோடையும் இந்த கதை அழகாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் வாசிக்கிறது தான் அதோட அனுபவமே, அதனால தான் இது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். இதில் நான் ரசித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை மொதல் வாட்டி படிக்கும்போது ஒரு இரண்டு கல்லூரி நண்பர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு உரையாடல் மாதிரியே போகுது. இரண்டாவது வாட்டி இதே கதையை படிச்சிங்கன்னு வைங்களேன், ஒரு யானை பாகனுக்கும் ஒரு யானைக்கும் நடுவில் என்ன ஒரு பந்தம் இருக்குமோ, அவங்களுக்குள்ளே எந்த மாதிரியெல்லாம் பழகிப்பாங்களோ, இப்போ நிறைய காணொலிகள் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் பார்க்குறோம், சன் நியூஸ்லலாம் வருது, இந்த மாதிரி இந்த கோவில் யானை இவ்வளோ அழகாக வந்து உரையாடுது, இவ்வளோ அழகாக வந்து கொஞ்சுது, பாகன்கிட்ட கொஞ்சுதுன்னெலாம் சொல்கிறோம்ல. ஸோ இருவேறு கோணங்களையும் அது எப்படி ஒரே கதையில் அவர் சரவணன் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது வந்து இன்னுமே ரொம்ப ஆச்சரியம் ஊட்டுறதாக தான் இருக்குது. ஸோ அந்த புள்ளிகள் வைக்கிறாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜெஃப்ரி அப்படிங்கிற அந்த கல்லூரி மாணவன், கல்லூரி நண்பன், அவன்கிட்ட வந்து அந்த யானையின் குணம் வந்து எங்கெங்கெல்லாம் வருதுங்கிறது, இது ஒளிவடிவமும் கிடையாது ஒலிவடிவமும் கிடையாது, அப்போ அந்த வரிகளில் தான் அந்த உணர்ச்சிகள் வழிஞ்சாகணும், அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ சில இடங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, திடீர்னு ஒரு மதுக்கடைக்கு போகிறாங்க, இந்த ஜெஃப்ரியுடைய உண்மையான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுவையே தொடக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை கொண்டாள், ஆனால் கஞ்சா பிரியர், அது வேறு விஷயம். காலேஜில் படிக்கும்போது என்ன சொல்கிறாரு, அந்த படத்தில் கூட அந்த யானையும் அந்த ஒரே நேர்கோட்டில் ஒரு ஆளுக்கு பின்னாடி சோகமான ஒரு யானை, ஆளும் சோகமாக இருக்கான் யானையும் சோகமாக இருக்குங்கிற படம் தான் அந்த அச்சுதழில் அடிச்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க இவரோட கொள்கைகள் பற்றி. இப்போது ஒரு ஆள் எப்படி இருந்தாருங்கிறதுக்கு அவன் இப்படி எல்லாம் பேசினா முன்னாடி இப்போ பாரு அவன் சொல்கிறதுக்கே அவன் முரணா பண்ணுறான் அப்படின்னு தானே நம்ம அப்படி தானே ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிப்போம். நீ 10 வருஷம் முன்னாடி இப்படி இல்லையே அப்படின்னு நம்ம அதை வச்சு தானே சொல்லுவோம். ஸோ இந்த மது பழக்கமே இல்லாத ஜெஃப்ரி அந்த காலத்தில் காலேஜில் இருக்கும்போது கஞ்சா மட்டும் என்னடா அடிக்கிற அப்படின்னா கஞ்சா தளர்க்கும் சரக்கு முறுக்குமா, கஞ்சா தளர்க்கும் சரக்கு முறுக்கும். அதனால் இது ரெண்டுமே எப்படி ஒரு கடிகாரத்தில் எதிரெதிரில் இருக்கிற முள்ளு மாதிரி ஒன்றா சேரவே கூடாதுடா அப்படின்னுவார். அதாவது என்னென்னா எனக்கு கொள்கை கஞ்சா அடிப்பேன் ஏன்னா எனக்கு அந்த ரிலாக்ஸேஷன் வேணும், ஆனால் எனக்கு இந்த குடிப்பழக்கம் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு இந்த நண்பன். ஆனால் திடீர்னு இப்போது இத்தனை வருடங்கள் கழித்து பார்க்கும்போது மது பாட்டில் ஒரு மது கடைக்கு போகிறாங்க, மது பாட்டிலாக வாங்கி குடிக்கிறாரு, மது பாட்டிலாக வாங்கி சேர்க்குறாரு. என்னடா அது எங்கேருந்து இவன் இவ்வளோ குடிக்க அடிமையானான்னு ஒரு முகம் சுழிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாரு. காலேஜில் ஹீரோ கணக்காக இருப்பார், இந்த ரோமியோ கணக்காக வந்து ஹேர் ஸ்டைல்லாம் விட்டுக்கிட்டு ஃபங்கு விட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ வந்து ஒரு கேலிக்கை பொருளாக எல்லாரும் ஒரு சிரிக்கக்கூடிய ஆளாக வந்து மதுக்கடையில் நடந்துக்கிறாரு. ஆனால் அந்த மது கடையில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பாட்டியும் ஒரு சின்ன பொண்ணும் இந்த சிற்றுண்டிகள் பொறிச்சு தருவாங்க இல்லையா இந்த மது கடைகளுக்கு பக்கத்தில், அங்கே இருக்கவங்க கிட்ட இவங்க முறையாக போகிறாங்க அவருடைய கதைப்படி ஃபஸ்ட் டைம் அந்த மதுக்கடைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த பாட்டிக்கிட்டேயும் சின்ன பொண்ணுக்கிட்டேயும் ரொம்ப வருஷம் பழகின மாதிரி போய் பேசுகிறாரு. பேசிட்டு கண்ட மெனிக்கு குடிக்கிறாரு, போதையில் தலைக்கிறாரு, தெளிச்சிட்டு போதையெல்லாம் ஆனதுக்கப்புறம் அழறாரு. அழுதுட்டு கேட்குறாரு, என்னையே என் வீட்டில் இருந்து நீ இப்போ கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிறாரு. அது வந்து எகெயின் ஒரு கேட்ச், அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், நீங்கள் கதை படிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இப்படி கதை போய்கிட்டே இருக்குது, பல இடங்களில் குடிக்கிறாரு, சண்டை போடுறாரு, போகிற இடம்லாம் சண்டை. அதே மாதிரி எந்த அளவுக்கு இவரோட ஜாலியான குணம் யாரையுமே கஷ்டப்படுத்தாத குணம் ஜெஃப்ரியோடது எந்த அளவுக்கு ஒரு வயலண்ட்டாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கையில் ஒரு துப்பாக்கியோடையே சுற்றுறாரு. எங்கேயாவது போகிறது, கண்டமேனிக்கு காசு செலவு பண்ண வேண்டியது, மதுவை வாங்கி ரொம்ப இது பண்ண வேண்டியது, குடிக்க வேண்டியது, பிரச்சனை பண்ண வேண்டியது, யாராவது ஏன்பா பிரச்சனை பண்ணுறேன்னா சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துப்பாக்கி எடுத்து காமிக்கிறார். இந்த துப்பாக்கி என்ன துப்பாக்கின்னு நம்ம கதாசிரியர் வந்து கதை சொல்லி வந்து விசாரிக்கும் போது தான் அது காடுகளில் உபயோகிக்கப்படும் ஏர்கன் என தெரிய வருகிறது. எல்லாமே வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது இப்படியே போகுது, இன்னொரு நாள் இதே மாதிரி ஆகுது. ஒவ்வொரு வாட்டியும் இந்த நண்பர் குழான் தான் அந்த ஜெஃப்ரியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசியாக ஒரு இடத்துல திரும்ப போதை மிதமிஞ்சு ஒரு நாள் அழறாரு, என்னை லூசுங்கிறாங்க. வந்து ஒரு கூப்பு யானை அழுது, பசியில் வந்து கஞ்சி மனம் இழுக்குது, என் வீட்டில் கஞ்சி காய்ச்சும் போதெல்லாம் இந்த கூப்பு யானை வந்து நீ வீட்டு முன்னாடி நின்று அழுகுதுன்னு சொல்லி குமுறி அழறாரு. அப்போது ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபுல்லாகவே இவன் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கான், ரொம்ப ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கான், பயங்கர ஒரு ஆல்கஹாலிக்காக ஆயிட்டார் இவர், ஏதோ உளர்றாரு அப்படிங்கிறதே தான். இது வந்து இப்படி போய்கிட்டே இருக்குது, கதை இப்படி போய்கிட்டே இருக்குது. கடைசியாக ஒரு இடத்துல இதே மாதிரி போயிட்டு ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் போய் பயங்கர செலவு பண்ணி நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் நிறைய குடிச்சு எல்லாம் பண்ணி பிரச்சனை பண்ணி கடைசியாக வெளியே வந்து அது ஒரு போலீஸ் கேஸ் வரைக்கும் ஆகி திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி எப்படியோ கூட்டிகிட்டு வந்து திரும்ப ஊருக்கு சேர்த்துட்றாங்க. திரும்ப இவரை தேடியே வந்துடுறாரு, சரவணனை தேடியே வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு நாள் திரும்ப அழறாரு, திரும்ப அழுதுட்டு ஒரு குழந்தை மாதிரி அழறாரு. என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டால் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அழுதுடுறாரு. அழுத உடனே அவர் சமாதானம் பண்ணி அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு கடைசியில் இவர் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்த நம்பரில் ஃபோன் பண்ணி இவர் சொல்கிறாரு, வந்து அவரோட ஒய்ஃபுக்கு சொல்கிறாரு, அம்மா பத்திரமா உன்னோட ஹஸ்பண்ட் அமுச்சு வச்சுட்டேன், அவங்க அம்மா இறந்துட்டாங்களாமே எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க. அடப்போங்கண்ணே, என்னையும் அவங்க அம்மாவையும் அக்காவையும் அவர் 1000 வாட்டி கொண்டுட்டார். அவர் கதையில் போகிற இடம்லாம் இதே பொழப்பு தான் அவருக்கு. அவர் ஒரு லூசு மாதிரி ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லிகிட்ருக்காரு. அவர் காட்டுக்குள்ளே இருந்தாராம், அவங்க அம்மா அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களாம், பசி எடுக்குதான், கஞ்சி வேணுங்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரே வார்த்தையில் கதை முடியுது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அவர் கீழே வைக்கும்போது இவர் கதையை நகர்த்தும் இவர் கதாசிரியரோட கண் முன்னாடி உண்மையாலுமே ஒரு கூப்பு யானை நின்று அழகிறது தெரியுது. அது எப்படி என்னங்கிறது ஊர்ஜிதமானது எப்படி தெரியுமா? இதை நம்ம வாசகர்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே லைனில் அழகாக அது என்னங்கிறத அவர் முடிச்சுட்டார். என்னுடைய குட்டி நாய் டோனி அதை பார்த்து குறைத்ததுன்னு முடிச்சிருப்பார் கதையை. நாய்களுக்கு தான் அந்த இறந்த ஆன்மாக்கள் தெரியும் அப்படின்னெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒன்று மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் மாதிரி நல்லா இருந்த மனுஷனுக்கு திடீர்னு வந்திருக்கலாம். இந்த யானை ஒரு குடும்பமாக ஒரு வனத்தில் வாழ்ந்து, இப்போ கூப்பு யானை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மலைப்பிரதேசங்களில் வந்து இந்த மரவேலைகளுக்காக மனிதர்களால் வந்து உபயோகிக்கப்பட்ட இந்த யானைகளை கூப்பு யானைகள்னு சொல்லுவோம். ஒருவேளை ஒரு குடும்பமாக இருந்து அந்த குடும்பத்தையே யாரோ வந்து அந்த ஏர்கன் வச்சு சுட்டாங்களோ என்னவோ, அது எல்லாமே நம்முடைய கற்பனைக்கு வந்து ஆசிரியர் விட்டுருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த குடும்பத்தை இழந்து ஒரு சின்ன யானை பசியில் வாடிக்கிட்டு இருக்கு. அப்போது இவர் எங்கேருந்தோ இருந்த ஜெஃப்ரி ஏதோ எக்கனாமிக்ஸாக ஹிஸ்ட்ரியோ படித்தாராம். தேயிலை தோட்டத்துக்கு ஏன் வந்தாருங்கிற டவுட்டு கதாசிரியருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஆனால் இதை நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன்னா, மேபி அவர் அங்கே வரணும் அப்படிங்கிறது இருக்கான்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த கதையை நீங்கள் ரெண்டாம் வாட்டி படிக்கும்போது அதே மாதிரி இவரோட வார்த்தைகள், இது ஒரு வாசகராக நான் பார்க்கும்போது சில இடங்களில் எனக்கு சில விஷயங்கள் கூட ஞாபகம் வந்தது. நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த மதுக்கடையில் போய் ஒரு பாட்டிக்கிட்டேயும் பேத்திக்கிட்டேயும் போய் இவர் கொஞ்சறாரு. இந்த ஜெஃப்ரி வந்து மொதல் தடவை பார்க்கும்போது என்னமோ பால்ய ஸ்நேகிதம் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காருங்கும்போது, எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கரில் ஒரு சிறந்த ஆவணப்படத்திற்கான பரிந்துரைக்கு வந்து அந்த படம் இந்த வருஷம் போயிருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிடம் ஆவணப்படம் தான், வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். வந்து நம்ம முதுமலையில் இருக்க அந்த யானைகள் பராமரிப்பு முகாமில் பொம்மன் பெல்லின்னு சொல்லிட்டு ஒரு முதிய தம்பதிகள், அவங்க வந்து இந்த மாதிரி அனாதையாக்கப்பட்ட அந்த யானைகளில் இருக்கிற அந்த சின்ன யானைகளெல்லாம் எடுத்து வளர்க்குறவங்க, அரவணைச்சு அவங்க அந்த கேர்டேக்கர்ஸாகவே வாழறவங்க. அவங்களுக்கும் இந்த யானைகளுக்கும் உள்ளே இருக்கிற அந்த பந்தமும் வாழ்வியலும் தான் அந்த ஆவணப்படம். அது எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த குணம் மாறுது இல்லையா, ஜெஃப்ரிங்கிற ஒரு ஆளில் இருந்து அந்த யானை வந்து வந்து போகுது இல்லையா, அந்த கூப்பு யானையுடைய குணாதிசயம் வந்து போகிறதுக்கு எனக்கு இந்த ஷிட்னி ஷெல்டனோட டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ்னு ஒரு கதை, அதை தழுவி தான் அன்னியன்கிற திரைப்படம் எடுக்கப்பட்டது. இப்போ தெரியும் நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த ஒரு பர்சனாலிட்டி மாறும்போது அந்த சேஞ்ச் இருக்குது இல்லையா, அந்த சேஞ்சுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும். எந்த ஒரு கதாசிரியமே ஒரு வாட்டி சொன்னோன்னா அது நம்ம மனசில் நிற்காது. இந்த கதையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இடத்துல போதை ஏறுது, அவன் தலை தொங்கும், வாயில் எச்சில் வழியும். அடுத்தது பார்த்திங்கன்னா யானை சம்பந்தமாகவே வார்த்தைகள் வெளியே வரும். அது வரைக்கும் அந்த ஜெஃப்ரி அப்படிங்கிற அந்த ஒரு ஆண்மகனாக, அந்த ஒரு கல்லூரி நண்பனாக, ஒரு ஃப்ரெண்டாக கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருப்பார். குடும்பத்தை பற்றி புலம்புவார், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பார். அந்த மிதமிஞ்சி போதை தலைக்கு ஏறும்போது என்ன ஆகுது, ஜெஃப்ரி போய் உள்ளே இருக்க அந்த கூப்பு யானை, அந்த குட்டி யானை வந்து வெளியே வர மாதிரியான இந்த கதை வந்து போகுது. வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போது ஒரு சக நண்பனை பார்த்தோ தோழியை பார்த்தோ சந்தோஷமாக இருக்கான் பாவன் அப்படின்னா துள்ளி குதிச்சான்னு சொல்லுவோம், இல்லை துள்ளல்ல இருக்கான்னுவோம், இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு, குதித்து குதித்து போகிறான்னு நம்ம சொல்ல மாட்டோம். கோபத்தில் ஒரு நண்பன் இருக்கான்னா அவன் என்ன அப்படி வந்து இவ்வளோ கோபமாக இருக்கான், மிரட்டுற மாதிரி பார்க்குறான்னு சொல்லுவோம், திமிரிக்கிட்டு வரான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இவர் ரொம்ப சாதுரியமாக என்ன பண்ணியிருக்காரு, ஜெஃப்ரி வந்து கோபமாக இருக்கிற இடத்துலலாம் திமிரி கொண்டு வரான், நான் கையை பிடிச்சிட்டே வரேன், திமிரிக்கிட்டு வரான். ஒரு மிருகத்துடைய அந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மிருகம் கொஞ்சம் போது எப்படி இருக்கும், அது கோபமாக இருந்தால் எப்படி இருக்கும், மதம் பிடிச்சா எப்படி இருக்குங்கிறத வந்து நமக்கே தெரியாமல் நம்ம யானையை பற்றி யோசிக்கிறோங்க. அவர் அந்த கூப்பு யானைங்கிறத சில இடத்துல வார்த்தையாக சொல்லியிருக்காரு, பல இடங்களில் இமோட் பண்ணியிருக்காரு அந்த வார்த்தைகளில். நீங்கள் அதை திமிரி கொண்டு வருகிறான்னு ஜெஃப்ரியை தான் சொல்கிறாரு, ஆனால் எனக்கு என்னமோ அந்த யானை மனசுக்குள்ளே வந்து வந்து போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அந்த பாட்டி அம்மா என்ன பண்ணோம், அந்த மதுக்கடையில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்கல்ல, இந்த மனுஷன் அதே மாதிரி ரத்தின சுருக்கமாக நீ பேசுன்னு டைலாக் விட்ட ஆள் யார், நம்ம ஜெஃப்ரி. எப்பயுமே வந்து ரொம்ப இந்த மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸும்பாங்கல்ல, கல்லூரி காலங்களில் எல்லாருக்கும் பிடிச்சி உட்காந்து என்ன அட்வைஸ் கொடுப்பாராம், எப்பயுமே கொஞ்சமாக பேசு, கொஞ்சமான வார்த்தைகளுக்கு தான் கனம் அதிகம், சும்மா டபடபன்னு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் இந்த டிரான்சிஷன் ஆச்சு இல்லையா. இந்த மதுவுக்கெல்லாம் அடிமையானதுக்கப்புறம் நினச்சதை பேசுறது, ஃபில்டரே இல்லாமல் எல்லார்கிட்டையும் பேசுறது. அப்போ அந்த பாட்டி அம்மா கிட்ட மதுக்கடையில் உட்காந்துருக்கும்போது அந்த அம்மா சொல்லுது, பாவம்பா ஏதோ ஒரு வெள்ளந்தியாக இருக்குது இந்த மனுஷன், மனசில் ஏதோ ரொம்ப பாரம் போல், விட்டுடுங்க, இந்த விலங்கு மனுஷங்களை கடிச்சு வைக்காதும்பாங்க. சரி, அந்த பாட்டிமா கண்ணு முன்னாடி இருக்கிறது ரெண்டு மனுஷங்க தான். ஆனால் அந்த பாட்டிமாவுக்கு என்ன விட்டக்குறை தொட்டக்குறையோ என்ன பந்தமோ இல்லை, உண்மையாலுமே இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக இருந்து அந்த பாட்டிமாவும் வேறு ஏதாவது அந்த ஒரு காட்டில் இருந்து ஒரு யானையோட இதுவா இல்லை இந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் மாதிரி இந்த யானையோட அந்த வழித்தடமாக தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த கதையோட களம் பார்த்திங்கன்னா கேரளாவில் எல்லையில் இருக்க ஒரு கிராமம், வண்டி பெரியாருங்கிற ஒரு கிராமத்தை வச்சு தான் இது நடக்குது. அங்கே இருக்க ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்க ஒரு தேயிலை தோட்டத்தில் தான் இவர் மேலாளராக இருக்க மாதிரி கதை நகருது. ஸோ அது யானை வழித்தடமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. சில விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் நீங்கள் நுணுக்கமாக ஒவ்வொரு டாட்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். அந்த வாசிக்கிறதே ஒரு பெரிய அனுபவம், அதனால் நீங்கள் வாசிக்கணும். ஸோ இது இறுதியாக எனக்கு என்னென்னலாம் எண்ணங்கள் தோணுச்சோ அதை கோர்த்து ஒரு சின்ன கவிதை மட்டும் எழுதியிருக்கேன், அதை நான் சொல்லிடுறேன். கஞ்சி வேண்டுமென்று மனிதனிடம் கெஞ்சி நின்ற யானை, கஞ்சி வேண்டுமென்று மனிதனிடம் கெஞ்சி நின்ற யானை, அஞ்சி அஞ்சி ஓடியே துஞ்சிய சிறு யானை, ஜெஃப்ரி மது கொண்ட யானையா மதம் கொண்ட யானையா என்று யோசிக்க வைத்த யானை, ஒரு வனவிலங்கும் மனவிலங்கும் ஒரே காட்டில் வாழும் யானை. ஆக மொத்தம் இந்த கூப்பு யானை மனிதர்களிடம் ஒரு கை கூப்பு யானையாக நிற்கிறது என்னை பொறுத்தவரை. அது கடைசியாக அந்த உண்மையாக இதில் என்ன சாராம்சம் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அவர்களுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி வனத்தில் வந்துட்டு யானை மட்டும் இல்லை எவ்வளவோ உயிரினங்களுடைய அந்த வாழ்வியலை வந்து நம்ம போய் ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக இது வந்து பசியில் கஞ்சி வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் நிற்கிறது என்ன ஒரு அவலம் இல்லையா. இப்போ அந்த வாயில்லா ஜீவன் வந்து ஜெஃப்ரியோட வழியாக ஏதோ ஒரு மெசேஜ் இந்த சொசைட்டிக்கு சொல்ல வரதா தான் இந்த கதையை நான் பார்க்குறேன். அதையும் இவர் ரொம்ப நல்லா நகர்த்தியிருக்காரு. ரொம்ப கேஷுவல் ஒரு ஸ்டோரியாக கொண்டு போய் லைட்டாக அந்த கேரக்டர் டிரான்சிஷன்ஸை கொண்டு வந்து கடைசியில் அந்த டோனி குறைத்தது அப்படிங்கும்போது ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு. அவ்வளோதான். நன்றி.